சரிகமா கார்வா மினி தமிழ். திவ்யா, திவ்யா சொல்லு வினு. நான் கிளம்புறேன், கிச்சன்ல எல்லாம் சமையல் பண்ணி வச்சிட்டேன், எடுத்து போட்டு சாப்பிடுங்க. வினோத், என்ன திவ்யா? என்ன இது? திவ்யா, எதுக்கு இது? நீ தான் டெபாசிட் பண்றதுக்கு 1 லட்சம் வேணும்னு சொன்னல, அதுக்குதான். அதுக்கு இத வித்த எப்படியும் 1 லட்சம் வரும். இன்னும் வித்து கொடுத்துரு, பாத்துக்கலாம். என்ன வேணும், என்னாச்சு? உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டல்ல. என்ன வேணும், பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற, எந்த நிலைமைக்கு எங்களை வர வச்சுட்ட? இங்க நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், உனக்கு நான், எனக்கு நீ, இதுல என்ன இருக்க வேணும்? இல்ல திவ்யா, இத வச்சு அப்படி என்ன வேலை வேண்டி இருக்கு? உன் கழுத்துல கிடக்குற செயின கழட்டை தான் நான் உன கல்யாணம் பண்ணனா? தேவையில்லாம எதையும் கற்பனை பண்ணாத. தங்கம் எதுக்கு? இது வெறும் போட்டு பார்த்து அழகு பார்க்க மட்டுமா? ஆத்திர அவசரத்துக்கு உதவுதானே? இல்ல திவ்யா, இத வித்துதான் வேலைன்னா அந்த வேலை எனக்கு வேணாம். நம்ம கையில காசு இல்ல, அதுக்காக எல்லாமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. வெளிய போனா வந்தா உங்க ரெண்டு பேர் கழுத்துலயும் கௌரவமா இருக்கிறது இது ஒண்ணுதான், இதையும் கலட்டினா எப்படி? என்ன மாமா, நாங்க எங்க போறோம், இங்க தானே இருக்கோம், இது ஒரு விஷயமே இல்ல மாமா. இத கொண்டு போய் வித்துட்டு வேலையில சேருங்க. நாளைக்கு வெளிய போற வேலை இருந்தா வெறுங்கழுத்தோட போவீங்களா? இத்தனைக்கும் இவ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. வேணும், நமக்கு இது விஷயமே இல்லதான் திவ்யா, ஆனா பாக்குறவங்க கண்ணுக்கு வெறுங்கழுத்தா இருக்கிறது தப்பா தெரியும். எனக்கா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்க, இதையும் இழக்கணுமா? வேணு, என்ன பேசுற வேணு? நீ வேலைக்கு போனா சம்பாதிக்க போற, அந்த சம்பாதியம் யாருக்கு? எங்களுக்கு தானே, அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம். இல்ல திவ்யா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இப்ப என்ன ஊர் உலகத்துல இது ஒண்ணுதான் வேலையா? ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு, என்ன 2 இடத்துக்கு 4 இடம் அலையணும், கிடைக்கும் திவ்யா. அன்னைக்கு நீ சொன்னதுதான், முயற்சியை கைவிடாம இருந்தா எதுவும் கிடைக்கும். மாமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு ஐஷு. திவ்யா என் பொண்டாட்டி, அவ எனக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். நீ இவ தங்கச்சி, ஆனாலும் நீ இந்தாங்க மாமான்னு கழுத்துல கலக்கிற நகையை கழட்டி கொடுக்குற. இப்படி என்ன சுத்தி இத்தனை உறவுகள் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? காசு பணம் இல்லாதவ ஏழை கிடையாது திவ்யா. சொந்தம் பந்தம் உறவுகள் இதெல்லாம் இல்லாதவன் தான் ஏழை. நான் ஏழை இல்லை, சந்தோஷமா இருக்கு திவ்யா. சார், எனக்கு டைம் ஆச்சு, 3 இடத்துக்கு இன்டர்வியூ போகணும். வரட்டுமா? வரேன் சார். ரொம்ப பெருசா இருக்கே. இந்தா இத சீக்கிரம் ரெடி பண்ணு. ஓகே சார். இது சந்திரகா வீட்ல குடி இருக்கிற பொண்ணாச்சே, எதுக்கு இங்க வந்திருக்கு? ஹலோ, என்ன இங்க வந்திருக்கீங்க?
ஏன் வரக்கூடாதா? இல்ல, இத்தனை நாளா எல்லாமே இன்னைக்கு வந்திருக்கீங்களே. நான் இங்கதான் வேலை பார்க்க போறேன். என்னது வேலை பார்க்க போறீங்களா? என்ன வேலை பார்க்க போறீங்க? இது விஷயமா என்கிட்ட யாரும் எதுவும் பேசல, என்ன நடக்குதுங்க? இருங்க வந்து பேசிக்கிறேன். அக்கா அங்க நிக்கிறாரு, அவர் யாரு? பேர் அருண். அவர் இங்கதான் வேலை செய்யறாரு. ஓ, வேலை செய்யறவரா? யார் உனக்கு இங்க வேலை கொடுக்கறன்னு சொன்னது? சந்திரா அக்கா தான். சந்திரா அக்காவா? என்கிட்ட பர்மிஷன் வாங்கலையே. ஹலோ, நீங்க என்ன முதலாளி மாதிரி பேசுறீங்க? பர்மிஷன் அது இதுன்னு? முதலாளி மாதிரினா ஏன்? முதலாளி கிட்ட தான் பர்மிஷன் கேப்பீங்களா? என்கிட்ட தான் கேட்கணும். இங்க வேலைக்கு வந்தா முதல் சல்யூட் எனக்கு தான் அடிக்கணும், பாத்துக்கங்க. ஹலோ, நான் பாட் பேசிட்டே இருக்க, நீங்க பாட் போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க வேலை பாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாப்போம். ஏன் அனுமதி இல்லாம இங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன். அக்கா, அக்கா, ஏ ஐஸ், வா வா அக்கா. அக்கா என்னக்கா நீங்க? அக்கா அக்கா நான் கூப்பிட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்காம இவங்கள வா வான்னு வரவேற்கிறீங்க? ஏய், என்னடா உன் பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, என்ன கேட்காம இந்த ஆபீஸ்ல என்னென்னமோ நடக்குது, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்போ உனக்கு என்ன புரியல? ஆமாக்கா, நீங்க எனக்கு சொல்லாம வேலைக்கு சேர்த்தா எப்படி இவங்க எனக்கு கட்டுப்படுவாங்க பாருங்க. இப்பவே என்ன முதலாளியான்னு கேக்குறாங்க. அண்ணா, பீஸ் தீந்து போச்சு, எடுத்து குடுக்கீங்களா? சரி, போங்க, நான் வரேன். உங்களை வந்து பேசிக்கிறேன். மூஞ்ச பாரு அக்கா. பாருங்கக்கா, நீ சும்மா இரு, அவ எப்பவும் அப்படிதான். அம்மா, திவ்யா எங்க காணும்? அவ வீட்ல இருக்கா? வேணும்னா திவ்யா கூட இங்க வர்க் பண்ணலாம்ல? இல்லக்கா, அவளுக்கு வேலை பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படியா? சரி, கம்பெனிய பார்த்தல, பிடிச்சிருக்குல? ஆ, பிடிச்சிருக்குக்கா. ஆனா இங்க என்ன வேலை பாக்குறதுன்னா குழப்பமா இருக்கு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? தேக்கிறதுக்கு கத்துக்க, சூப்பர்வைசர் வேலை எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. ஆனா அப்படி பாக்கணும்னா நிச்சயம் உனக்கு தையல் தெரிஞ்சிருக்கணும். அக்கா, எனக்கு தையல் வருமாக்கா? இது என்ன பெரிய கம்ப சுத்திரமா? கண்ணு பாக்க போது, கை வேலை செய்ய போது. எனக்கே இங்க ஒரு அக்கா தான் தைக்க சொல்லி கொடுத்தாங்க. 1 வீக்ல ஈஸியா கத்துக்கலாம். ஐஸ், நினைச்சா முடியாதது எதுவும் இல்ல. சூப்பர் கா, நான் கத்துக்கிறேன். ஆனா இந்த அருண் கிட்ட மட்டும் சேர்த்துறாதீங்க, வேற யார்கிட்டயாவது சேர்த்து விடுங்க. அதுக்குள்ள பாலிடிக்ஸா? என்ன, கீழே வேலை பார்க்க முடியாதோ? இங்க என்ன கேட்டுதான் எதுவும் நடக்கும், எங்கேயும் தப்பிக்க முடியாது. பாருங்கக்கா, இப்பவே மிரட்டுறாரு. டேய், சும்மா இருடா, சின்ன பொண்ணு போய் இப்படி மிரட்டுற? கூட்டிட்டு போய் வேலை என்னன்னு சொல்லி கொடு. வா. என்ன, வேலைக்கு வந்த முதல் நாள் எனக்கே பிரச்சனை கொட்றியா? இங்க பாருங்க, நான் உங்க கிட்ட வேலை பார்க்க வரல, அக்கா கிட்ட தான் வேலை பார்க்க வந்திருக்கேன். என்ன பேசுற? அக்கா கேக்காங்கற? அவங்க முதல்ல எனக்கு தான் அக்கா, அதுக்கப்புறம் தான் உனக்கு. இதுலயே நீ ஜூனியர் தான். மாட்டனா என்கிட்ட? தேவை இல்லாம பேசாதீங்க, நான் இங்க வேலை பார்க்க தான் வந்திருக்கேன். வேலையா? மேடம் என்ன வேலை பாப்பீங்க? நான் வேலை பாப்பேன், இல்ல சும்மா கூட வேடிக்கை பாப்பேன். ஓ, வேலை பார்க்காம வேடிக்கை பார்த்து சம்பளம் வாங்குறது தான் உங்க பிளானா? சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க வேலை செய்ய சொன்னா பிரச்சனைன்றீங்க? முதல்ல தைக்க கத்துக்கங்க. அது உங்களுக்கு தெரியும். அப்படியா? எங்க தச்சு காமிங்க. உட்காருங்க, உட்காருங்க. ஹலோ சந்திரா சார், என் கடை வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? என்ன சார் விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தாமா, உடனே கிளம்பி வா, பிசினஸ் பேசணும். ஓகே சார், வரேன். தெரியும் சொன்னீங்களா, தைக்க ஆரம்பிங்க. துணிக்கடை ஓனர் போன் பண்ணியிருந்தாரு, ஏதோ பிசினஸ் பேசணுமா. அக்கா, அப்ப நீங்க கொடுத்த துணி வித்துருக்குமா? என்னன்னு தெரியல. சரி வா, நம்ம போய் பாத்துட்டு வந்தோம். சரிக்கா. ஏய், உன்னை வந்து பாத்துக்கறேன். பாரு பாரு. ஆளு பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கானே. ஆ,
உங்களோட கனவு எங்களோட நம்பிக்கை ரெண்டும் சேரும் போது பெனிஃபிட் உங்களுக்கு தான். வி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவை நினைவாக்கும். உங்கள் இல்லம் இனி எங்களுடைய பொறுப்பு. சரண்யா, நீ சொல்றது நடக்கும் நினைக்கிறியா? ஏ சந்தோஷ், உனக்கு சந்தேகமா இருக்கா? அதுக்கு இல்ல சரண்யா, நீ தான் காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க். அதுவும் இல்லாம உனக்கு என்ன கடமைங்க அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு எப்ப நம்ம கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டி நாயி. ஏ சந்தோஷ், ஒருவேளை நான் சொன்னதெல்லாம் நடக்காம நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னா நீ எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா? என்ன பேசுற சரண்யா? உன்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலயும் நான் இருப்பேன். அது மாதிரிதான் எனக்கு நீ. உனக்கு நான் கிளாஸ் போர் அடிக்குது இல்லடி? ஆமாடி, வர வர சம்மர் போர் அடிக்குது. காலை பனி சிந்துகின்ற ஓசை காலேஜ் பார்க்க பெட்ரூம் மாத்துறாங்க, வாங்கடி போய் பார்க்கலாம். இதப்படி என்னோடு ஆடைதான் எடுத்து நிலவை நீ மூடினாய். ராணி போ மாறினாய். நேற்று என்னோடு ஆடைதான் எடுத்து நிலவை நீ மூடினாய். ராணி போ மாறினாய். ராத்திரி போர்வை ஆனது சேலை உயிர் மூடவா. இது லவ்வர்ஸ் இல்லடி, வேற. என்ன ஆ, நான் உண்மையா தான சொன்னேன்? லேகா, நீ தேவலாம பேசிட்டு இருக்க. சந்தோஷ்,
ராஸ்கல், யாரு முன்னாடி கை நீட்டி பேசுற? ஃபோன் லெவல் என்ன, ஏன் லெவல் என்ன? என்ன பண திமிர எங்ககிட்ட காமிக்கிறியா? ஒழுங்கா சந்தோஷ் கிட்ட மன்னிப்பு கேளு, இல்ல பிரச்சனை ஆயிடும். என்னடி என்ன பிரச்சனை ஆயிடும்? என்ன மிரட்டுறியா? என்னையா மிரட்டுறியா? படிப்பு படிப்புன்னு பேசுவ, இப்ப என்ன இவ கூட பெட்ரூம் கதை பேசுவதியா? இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. நிறுத்திடி, பெரிய ஒழுங்கு மாதிரி பேசாத. வெளிய கேட்ட படிப்பு, இங்க அசிங்கம் பிடிச்ச வேலை, வெக்கமா இல்ல உனக்கு? நீ எல்லாம் ஒரு எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் செய்யற வர்ஸ்டான வேலைய போடி. சந்தோஷ் சரண்யா. என்ன சந்தோஷ் இது, இவ்வளவு கேவலமானவளா இருக்கா? கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை கை நீட்டி அடிக்கிறா. சரண்யா, அவ பண திமிர்ல அப்படி பேசிட்டு போறா. அதுவும் இல்லாம நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் சரண்யா, அதான் அவ அப்படி நடந்துக்கிறா, நீ கண்டுக்காத. இல்ல சந்தோஷ், இத இதுக்கு மேல அனுமதிக்க முடியாது. இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும். என்னமா சொல்ற, இத்தனை பண்ணிருக்காளா? சார், அவ என் மேல வன்மத்தோட நடக்கறா சார். அன்னைக்கு கிளாஸ்ல அப்படிதான் சார், ப்ரொஃபசர் என்ன கேட்ட கேள்விக்கு நீயே பதில் சொன்னே என்கிட்ட வந்து சண்டை போடுறா. அன்னையில இருந்து ஆரம்பிச்சது சார், அங்க இருந்து கேண்டீன் வரைக்கும் பிரச்சனை. இப்படியே போச்சுன்னா இங்க என்னால என் படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது சார். இருமா, நான் லேக்காவ வர சொல்லிருக்கேன், என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சொல்லுங்க சார். லேக்கா, உன்னை பத்தி சரண்யா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, நீ அவளை டார்ச்சர் பண்றியாமே. சார், என்ன சார் சொல்றீங்க? லேகா, உன்னை பத்தி அப்பப்ப கம்ப்ளைண்ட் என் காதுக்கு வந்துகிட்டே இருக்கு, நீ ரஃபா பிஹேவ் பண்றியாமே, ப்ரொஃபசர் சொல்றாங்க. சார், அடுத்தவங்க பண்ண தப்ப சுட்டி காட்டினா யாருக்கும் பிடிக்காது சார். சார், அவ சொன்ன வன்சைடு விளக்கத்தை கேட்டுதானே என்ன விசாரிக்கணும்னு வர சொன்னீங்க? அவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? நீ என்ன சொல்றமா, சரண்யா என்ன பண்ணா? அவ காலேஜ் ஃபர்ஸ்ட்மா? படிக்காதவங்க யாரும் கெட்டவங்க இல்ல, நல்லா படிச்சா எல்லாரும் நல்லவங்களும் இல்ல, குணம்தான் சார் முக்கியம். நீ கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுமா சார். காலேஜ்ல எல்லாரும் வந்து போற இடத்துல இவ அந்த சந்தோஷ் கூட க்ளோஸா இருந்தா சார். நல்லா படிச்சா காலேஜ எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாமா சொல்லுங்க சார். சரண்யா. சார், இவ சொல்றத நீங்க நம்பாதீங்க, நான் அந்த அளவுக்கு டீசன்சி இல்லாதவ இல்ல. நானும் சந்தோஷம் லவ் பண்றோம், அதுக்காக இவ இப்படி சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க இல்ல. ரெண்டு பேரும் இங்க ஃபியூச்சர் பத்தி பேசிட்டு இருந்தோம், அங்க வந்த இவ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரகல பண்ணி சந்தோஷ் கை நீட்டி அடிச்சிட்டா சார். எங்களுக்கு அவமானமா போயிடுச்சு சார். சார், நான் படிக்கிறேன் படிக்கல, ஆனா எனக்கு ஒழுக்கம் முக்கியம். படிக்க வந்த இடத்துல இப்படி பண்றியேன்னு கேட்டேன், அதுக்கு அந்த சந்தோஷ் தேவையில்லாம பேசினா எனக்கு கோவம் வந்துச்சு. ஆமா, நான் அப்படிதான் பண்ணுவேன், நீயும் வரியான்னு கேட்டான் சார். அப்கமிங் எபிசோட்ஸ் சரேகமா டிவி ஷோஸ் தமிழ் அங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் பாருங்க.